ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் யோர் க்ரியேட்டிவ் கணமாக இன்றைக்கி நம்மளோட டிராயிங்கில் ஒரு அழகான ஹென் வித் தான் பார்க்க போகிறோம் வாங்க டிராயிங் போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹென்னுக்கான ஹெட் போஷன் வரையிறதுக்கு ஒரு சின்னதாக யூ ஷேப் போட்டு அதுக்கு மேலே ஒரு த்ரீ கர்வ்ஸ் போட்டுக்கணும் இப்போ இதோட ஹெட்டுக்கு லைட் கர்வ் பென் போட்டு அகைன் நம்ம த்ரீ கர்வ்ஸ் போடணும் இந்த பார்ட் வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் அதோட பீக்குக்காக ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே அதை ஜாயின் பண்ணிடணும் நம்ம ஓகேவா இப்போ அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம பீக் வரைய போகிறோம் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு கர்வ் போட்டு அதை வி ஷேப்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு லைன் போட்டு போகிறோம் என் இப்போது இந்த த்ரீ கர்வ்ஸ் போட்டோம் இல்லையோ அதில் டாப்ல இருந்து கிராஸாக ஒரு லைன் போட போகிறோம் இப்போ அந்த லைனை நம்ம ஒரு பெரிய கர்வாக ஜாயின் பண்ணி பெரிய கர்வாக எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரண்டில் இருக்கிற கர்வஸோட ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா இதோட சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிடணும் அண்ட் உள்ள விங்ஸ் போட போகிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த விங்ஸும் இதே மாதிரி தான் வரும் ஒரு சைடு நம்மளுக்கு கர்வாக வந்துட்டு அண்ட் இன்னொரு சைடு நம்மளுக்கு சின்ன சின்ன பெண்டடாக வரும் ஸோ இப்போ இந்த சைடு நான் ஃபுல் ஃப்ளாட்டான கர்வ்ஸ் போட்டுவிட்டேன் இப்போ இங்கே குட்டி குட்டியான பெண்டர் லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதோட பேக்லேயும் இதே மாதிரியான ஷேப் தான் போட போகிறோம் கர்வ் கர்வாக ஸோ நம்ம ஒரு க்ராஸ் லைன் போட்டு அதுலேருந்து கர்வ்ஸ் கர்வ்ஸ் கவர்ஸாக அதாவது பேர்டோட விங்ஸ்கெலாம் போடுற மாதிரி கர்வ்ஸாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும் இது வந்து எப்படி இருக்குன்னா டாப்பில் கொஞ்சம் ஹைட்டாகவும் அப்புறம் கிட்ட வர 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 ஹைட் கம்மியாகவும் இருக்கணும் அண்ட் ரெண்டு லெக் போட போகிறோம் இது வந்து நம்மளுக்கு அந்த விங் ஷேப்லேயே தான் இருக்கும் ஓகேவா ஆனால் கொஞ்சம் லென்த்தியாகவும் தின்னாகவும் இருக்கும் அதோட நெயிலுக்காக ஷார்ப்பான வி ஷேப்ஸ் நம்ம போட்டு போகிறோம் ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு லெக்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லெக் வந்து எப்படின்னா ஒரு லெக் ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி இன்னொன்று அதோட பேக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஸோ ஒன்று பேக்கில் இருக்கிறதால தெரியாது இன்னும் ஒன்று மட்டுந்தான் ஃபுல்லாக தெரியும் இப்போது ஐஸ் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு கீழே த்ரீ எக்ஸ் இருக்கிற மாதிரி போட போகிறேன் ஸோ ஒரு எக் வந்து நம்மளுக்கு ஸ்லீப்பிங் சைடு இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதுக்கு பேக்ரவுண்டில் ரெண்டு எக் இருக்கிற மாதிரி அதாவது இதோட பேக் இருக்கிற மாதிரி ரெண்டு எக் போடணுன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபுல் வியூ இல்லாமல் பாதி மட்டும் தெரிகிற மாதிரி ரெண்டு எக்ஸ் போட்டாச்சு இதுக்கு பின்னாடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸஸ் மாதிரி கொஞ்சம் ரேண்டமான கிராஸஸை நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு கிராஸஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ்டாகிடுச்சு நம்மளுக்கு கிராஸஸ் பார்த்திங்கன்னா டாப்பில் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியான கிராஸஸ்ஸு நம்ம போட்டாச்சு அண்ட் இப்போது ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணியாச்சு இப்போது நம்ம இதில் கலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எனக்கு ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதோட ஹெட் போஷனுக்கு ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலர் வச்சு மெர்ச் பண்ண போகிறேன் ஸோ கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் ரெட் கலரை வச்சுட்டு அண்ட் சென்டரில் ஆரஞ்ச் கலர் வச்சு அதை மேட்ச் பண்ணிடணும் ஸோ அதுக்காக கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்டு ரெட்டால் ஃபில் பண்ணுறேன் அண்ட் எங்கே ஆரஞ்சு வருதோ அந்த இடத்துல நம்மளோட ரெட் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இப்போது ஆரஞ்ச் கலர் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நல்லா திக்காகவே வச்சு இது ரெண்டு கலரையுமே நம்ம மெர்ச் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரெட் அண்ட் ஆரஞ்சு வச்சு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த விங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ரெட் அண்ட் ஆரஞ்சு ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு இது உள்ளே இருக்கிற அந்த பாடி பார்ட்க்கு வந்து எல்லோ கலரும் லைட் ப்ரௌனும் நான் வைக்க போகிறேன் ஸோ லைட் ப்ரௌனை கார்னர்ஸில் கொடுத்துட்டு இன்சைட் ஃபுல்லாக எல்லோ கலர் அப்ளை பண்ணியாச்சு இப்போ அதோடய லெக்ஸுக்கும் அதே மாதிரி color கலர் brown and அண்ட் டார்க் ப்ரவுன் வச்சு லெக்ஸ் அண்ட் பீஸ்க்கு கொடுத்தாச்சு இப்போது எக்ஸு ஒயிட் கலரில் இருக்கிறதால அதை ஃபுல்லாகவே விட்டுட்டு நம்ம backgroundல இருக்கிற grassesக்கு light green and dark green வச்சு ஃபுல்லாகவே நம்ம கலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் டாப்பில் லைட்டாக ஸ்கை ப்ளூ வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டாலே போதும் ஸோ நம்மளோட ஹென் வித் எக்ஸ் அழகாக ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு இந்த ட்ராயிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்